முன்பர் காலத்துல ஒரு காட்டுல காக்கை கிளி ஜோடி ஒன்னு இருந்தது. அந்த ஊர்ல யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் காக்கையும் கிளியும் ஒன்னு சேர்ந்து அவங்களோட பிரச்சனைய முடிச்சு வைக்குங்க. அதே காட்டுல புறா, குருவி, பருந்தும் இருந்துச்சுங்க. அந்த குருவி மட்டும் அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் தூரமா இருந்தது. குருவியால அந்த ஊர்ல நிறைய பேருக்கு ரொம்ப தொல்லையா இருந்தது. அதனாலேயே குருவிய ஊரை விட்டு தூர வச்சுட்டாங்க. இவ்ளோ அவமானப்பட்ட குருவி அந்த ஊர்ல இருந்த எல்லார் மேலயும் பகைய வளர்த்துக்குச்சு. ஒரு நாள் எல்லாம் ஒரே இடத்துல கூடி சேர்ந்து பேசிக்கிச்சுங்க. இதோ பாருங்க, எல்லாரோட நலனையும் மனசுல வச்சுக்கிட்டு இப்போதைக்கு நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கோம். வரப்போறது வெயில் காலம், மரங்கள் எல்லாம் காஞ்சு போயிடும். அதனால நம்ம ஏதாவது குளம், ஆத்து பக்கத்துல போறதுதான் இப்போதைக்கு நல்லது. அதுக்காக நம்ம எல்லாரும் இந்த ஊரை விட்டு போயிடணுமா என்ன? அதுதானே நானும் சொன்னேன். நான் நம்ம நல்லதுக்காக யோசிச்சு இந்த முடிவை சொல்லிருக்கேன். உங்களுக்கு உயிரோட இருக்கணும்னா நீங்க இதை பண்ணுங்க, இல்லைன்னா உங்க இஷ்டப்படி இருங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்களும் உங்களோட பேச்சுதான் கேட்டாகணும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஊரை விட்டு போறத விட்டுட்டு இந்த ஊர்லயே நம்ம வாழ்வாதாரத்தை தேடிக்கிறது நல்லது. இவரு நல்ல ஐடியா தான் சொல்லிருக்காரு. என் கணவர் சொன்னது உண்மையிலேயே சூப்பர் ஐடியா. ஐயோ, கணவரை புகழறதுல ஒண்ணு அடிச்சுக்க முடியாது. நல்ல ஐடியா, நாசமா போன ஐடியான்னு சொல்றத விட்டுட்டு இங்கேயே நின்னு வாழறதுக்கு என்ன வழி? அத முதல்ல சொல்லுங்கம்மா. உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றது, இப்படி அவமானப்படுத்துற மாதிரி பேசாதன்னு. உன்னோட பழக்கத்தை மாத்திக்க மாட்டியா? வந்துட்டாரு பெருசா சொல்றதுக்கு. அந்த கிளி ஏதோ சொல்லுது, அத கேளுங்க. இது பாருமா, இது சொல்றதை எதையும் கேட்டுக்காத. நீ என்ன ஐடியா சொல்ல வரமா? நான் எதுவும் சொல்ல வரல. என் கணவர் சொன்னது நல்ல ஐடியான்னு சொல்ல வரேன். அப்படின்னா உன் புருஷன் என்ன சொல்ல வரான்னு தெரியறதுக்கு முன்னாடியே அது சூப்பர் ஐடியான்னு நீ சொல்றியோ? இது பாரு, இன்னொரு வார்த்தை என் பொண்டாட்டிய பத்தி ஏதாச்சும் சொன்ன, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதாமா. எங்கேயோ போறதை விட இங்கேயே இருந்து நம்ம வாழ்வாதாரத்தை தேடணும்னு நான் சொல்றேன். வெயில் காலத்துல அந்த பண்டத்தை வச்சு நம்ம எங்கேயும் போகாம இருக்கிற இடத்துலயே சந்தோஷமா இருக்கலாங்கிற நல்ல ஐடியா தான் சொல்லிருக்க. சொன்னல்ல, இப்ப சொல்லு. கிளிய ஒண்ணுதான். வாய மூட மாட்டே, கொஞ்சம் வாய மூடு. எதுக்கு அந்த கிளிய வம்பு வாங்கிக்கிட்டே இருக்க? அவளோட புருஷ அவ எப்படி வேணாலும் புகழ்ந்துகிட்டோம், உனக்கு ஏன் வயிறு எரியுது? சரி, பண்டத்தை போடலாம். நீ எந்த பண்டத்தை போடுறதுன்னு நீயே சொல்லு. நீ சொல்றத தலையில ஏத்திக்கிட்டு யார் அதை ஃபாலோ பண்றான்னு பாக்குற. ஆகாரத்துக்காக எங்கெங்கயோ போயி கடைசியில இங்க வந்திருக்கும். இந்த விவசாயம் நம்மளால முடியுமோ? அதெல்லாம் நடக்கும். நான் ஸ்ட்ராபெரி பண்டம் போடலான்னு இருக்கேன். எல்லாருக்கும் நல்லது பண்ண போற, நீ பார்க்க தானே போற? காக்கா அவ்வளவு கான்பிடென்டா சொன்னதை கேட்டு புறா அந்த இடத்துல இருந்து பறந்து போயிடுச்சு. பின்னாடியே பருந்தும் போயிடுச்சு. அப்போ காக்கையோட தோல்ல கிளி கைய வச்சு தைரியம் சொல்லுச்சு. இவங்க பேசிக்கிட்டு இருந்தத கொஞ்ச தூரத்துல இருந்த குருவி கேட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கு மறுநாள்ல இருந்து காக்கையும் கிளியும் ஸ்ட்ராபெரி வளர்க்கறத ஆரம்பிச்சுதுங்க. அப்படியே கொஞ்ச நாள்லயே ஸ்ட்ராபெரி ரொம்ப நல்லா வளர்ந்து இருந்துச்சு. அத பார்த்து எல்லா பறவைகளும் சந்தோஷப்பட்டுச்சுங்க. இந்த பழங்களை பார்க்கும் போதே என் வாய் ஊறுது. அவசரப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. ஸ்ட்ராபெரி நல்லா பழுத்தாதான் தித்திப்பா ருசியா இருக்கும். அது வரைக்கும் பொறுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் எங்கேயும் போகாம இந்த ஸ்ட்ராபெரிகளை சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். அதெல்லாம் சரி, இந்த பழத்தை இன்னும் எத்தனை நாள்ல நம்ம சாப்பிடலாம்? ஒரு நாளைக்கு 10 பழம்னா கூட 3 மாசத்துக்கு இதெல்லாம் சாப்பிடலாம். நம்ம இந்த வெயில்ல ஆகாரத்துக்காக எங்கெங்கயோ அலையறத விட இங்கேயே இருந்து இந்த ருசியான ஸ்ட்ராபெரிகளை சாப்பிடுறதே நல்லது. ஆமா ஆமா. அதனால எல்லாரும் இன்னும் ஒரு வாரம் பொறுத்து இருங்க, ஸ்ட்ராபெரி உங்க கை மேல வந்து நிக்கும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பறவைகளை அனுப்பிடுச்சு காக்கா. அவங்க பேசிக்கிட்டு இருந்தத தூரத்துல இருந்து குருவி பார்த்துச்சு. ஒரு வாரம் இருக்கு இல்ல, அதுக்குள்ள இந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் எப்படியாவது எடுத்துடணும். நாளையில இருந்தே வேலைய ஆரம்பிப்போம். என்ன அவமானப்படுத்தின ஒவ்வொருத்தவங்களையும் பழி வாங்க போறேன் அப்படின்னு குருவி மெதுமெதுவா ஸ்ட்ராபெரி கிளப்பிச்சுக்கிட்டு அதோட கூட்டுக்கு போச்சு. 2 நாள் கழிச்சு
ஸ்ட்ராபெரிஸ பாக்குறதுக்கு கிளியும் காக்கையும் வந்ததுங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி அங்கங்க குறைஞ்சிருக்கிறத அதுங்க பாத்துதுங்க. என்னவோ நடக்குது, யாரோ தப்பு பண்றாங்க. என்னங்க இது, நம்ம ஸ்ட்ராபெரிங்கெல்லாம் குறையுதே. யாரோ வந்து தினமும் ஸ்ட்ராபெரிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு போறாங்க. எனக்கு என்னவோ அந்த பருந்து மேலதான் டவுட் வருது. எனக்கு கூட அது மேல சந்தேகம் இருக்குங்க. ஆனா இது திருடி எல்லாம் சாப்பிடாது. அந்த பருந்து எல்லாரோட பெருசு, அது செஞ்சிருக்காதுங்கிறது என் நம்பிக்கை. அது நம்மளே நேரடியா போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த திருட யாருங்கிறத இப்பவே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு காக்கா கோபத்தோட பருந்தையும் புறாவையும் திட்டி தீத்துச்சு. அதுங்க ஸ்ட்ராபெரிக்கெல்லாம் திருடலன்னு சொல்லுச்சுங்க. அதனால எல்லா பறவைகளும் ஒரு முடிவுக்கு வந்ததுங்க. அன்னைக்கு ராத்திரி திருட்டுத்தனமா யாருதான் வந்து ஸ்ட்ராபெரிக்கெல்லாம் திருடுறான்னு பறவைங்க பாத்துட்டு இருக்கும் போது குருவி வந்தது. எல்லாம் ஒரே நேரத்துல ஓடி வந்து திருடிக்கிட்டு இருந்த குருவிய அடி அடின்னு அடிச்சுதுங்க. என்ன அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க, வளைக்குது. இந்த ஸ்ட்ராபெரிக்கல்ல எஞ்சியத உனக்கு தான் குடுக்கணும்னு எப்பவோ நான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன். உனக்கு நல்லது பண்ணலான்னு நாங்க நினைச்சா எங்களுக்கு கெட்டது பண்ண நீ பாக்குற. இனிமேலாவது மாறு. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்ன அவமானப்படுத்தினீங்களேன்னு உங்களை பழி வாங்கறதுக்கு தான் பண்ண. அதை தவிர வேற ஒன்னும் இல்ல. எல்லாரும் சேர்ந்து என்ன பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க. நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். தேவையில்ல, நீயும் எங்களோடவே இருந்துரு, நீ எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சு கிளி. அப்ப எல்லாம் வந்து குருவிய கட்டி புடிச்சுக்கிச்சுங்க. அதனால அந்த குருவி அதுல இருந்து எந்த தப்பும் செய்யாம பறவைகளோட ஒன்னா ஒத்துமையா இருந்தது. எல்லா பறவைகளும் ஸ்ட்ராபெரிஸ சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்ததுங்க. ஒரு காட்டுல ஒரு குருவி இருந்துச்சு. அந்த குருவிக்கு ரெண்டு குருவி குஞ்சுகள். அந்த குருவி ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட குஞ்சுகளுக்கு எதுவும் வராம பாதுகாப்பா பாத்துக்குச்சு. அதே காட்டுல கோபக்கார ஒரு காக்கையும் இருக்கு. அந்த காக்காக்கு பயங்கர கோவம் வரும். அதுக்கு பிடிக்காததை யாராவது செஞ்சா அவங்கள சும்மா விடாது. பழிக்கு பழி வாங்குற வரைக்கும் ஏதாவது குடைச்சல் கொடுக்கும். காக்கை குருவி ரெண்டு பேருடைய கூடும் ஒரே மரத்துல இருந்தது. ஒரு நாள் குருவி, குழந்தைங்களா, இன்னைக்கு நான் உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கிறேன். அங்க நீர்வீழ்ச்சி இருக்கும், விதவிதமான பூக்கள் இருக்கும், நிறைய பறவைகள் கூட இருக்கும். அந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் ரொம்ப நம்புறேன். எனக்கு பிடிக்கும், எனக்கு அந்த மாதிரி என்னன்னா ரொம்ப பிடிக்குமா. அப்படின்னா சரி, போலாமா? கண்டிப்பா போலாம். அங்க சாப்பிட ஏதாவது இருக்குமாமா? இருக்கு, நிறைய இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவும் செய்யும். லேட் பண்ணாம நம்ம கிளம்பி போலாமா? இப்படி குருவி தன்னோட குஞ்சுகளை கூப்பிட்டுக்கிட்டு அந்த அழகான இடத்துக்கு வந்துச்சு. அங்க முழுக்க பச்சை பசேல்னு இருந்தது. விதவிதமான கலர் கலர் பூக்கள், நீர்வீழ்ச்சியில குருவிகள் உட்கார்ந்து என்ஜாய் பண்ணிட்டு சாயந்தரம் திரும்ப வீட்டுக்கு வந்ததுங்க. ஆனா வீடே அலங்கோலமா இருந்தது. சமைச்சு வச்ச சாப்பாடை கூட யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. குருவி தன்னோட வீட்டை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டுச்சு. அம்மா, கவலைப்படாதம்மா, வேணும்னே நம்மளோட சாப்பாடை யாரோ திருடிட்டாங்க. அத மறுபடியும் நம்ம சம்பாரிச்சுக்கலாம். அதுக்கு இவ்ளோ கவலைப்பட்டா எப்படிமா? இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் வயிறாறு நல்ல சாப்பாடு போடலான்னு நிறைய சமைச்சேன். ஆனா அதெல்லாம் என்னால பண்ண முடியல. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இங்க வந்து உட்காருங்கம்மா, எங்களுக்கு நல்ல கதை சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரி அதுவே எங்க வயத்தை நிரப்பும். நாங்க உங்க மடியில சந்தோஷமா கதை கேட்டுக்கிட்டே தூங்குறோம். சரி வாங்கம்மா அப்படின்னு குருவி தன்னோட குருவி குஞ்சுகளை மடியில படுக்க வச்சு கதை சொல்லுச்சு. கதை கேட்டுக்கிட்டே குழந்தைங்க தூங்கிடுச்சுங்க. அதுக்கப்புறம் குருவி தன்னோட ஆகாரத்தை யாரு திருடியிருப்பான்னு பயங்கரமா யோசிச்சுது. ஆனா பிரயோஜனமே இல்ல. அதுக்கு மறுநாள் குருவி எங்கெங்கேயோ போய் கஷ்டப்பட்டு குருவிகளுக்கு தேவையான ஆகாரத்தை வீட்டுக்கு கொண்டு வந்தது. குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அதுவும் சாப்பிட்டுச்சு. இன்னைக்கு நீங்க கொண்டு வந்த சாப்பாடு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சில்லுன்னு காத்தடிக்குது. நம்ம வெளியே போயிட்டு வரலாமா? கண்டிப்பா போயிட்டு வரலாமா? குருவி தன்னோட குஞ்சுகளை வெளியே கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தது. மறுபடியும் வீடு அலங்கோலமா இருந்துச்சு. கொண்டு வந்த சாப்பாடு வழக்கம் போல திருடப்பட்டு இருந்துச்சு. இந்த தடவை குருவியோட சேர்ந்து குருவி குஞ்சுகளும் அழ ஆரம்பிச்சிடுச்சுங்க. நம்ம வீட்ல யாரும் வேணும்னு திருட்டு வேலை பண்றாங்க. நம்ம பசியில இருக்கணும்னு செய்றாங்கம்மா. கவலைப்படாதீங்கம்மா, கவலைப்படாதீங்க.
அப்படின்னு மறுபடியும் மடியில படுக்க வச்சு கதை சொல்லி தூங்க வச்சுது. ஆனா இந்த தடவை யாரு உணவை திருடி இருப்பான்னு அவங்கள தேடி போச்சு. அது வீட்ல இருந்து சாப்பாடை திருடிட்டு போன அடையாளங்கள் தெரிஞ்சது. அத பின்தொடர்ந்து அப்படியே போச்சு. நிமிந்து பார்த்தா அது காக்கையோட கூடு. காக்காவோட ஜன்னல் வழியா எட்டி பார்த்துச்சு. திருட்டு சாப்பாட காக்கா ருசிச்சு சாப்பிட்டது. ஓஹோ சூப்பர், இந்த மாதிரி சாப்பாடுன்னு சாப்பிட்டதே இல்ல. அந்த குருவி எங்க இருந்து எடுத்துட்டு வருதோ தெரியல, ஆனா ருசியான சாப்பாடு. இப்படி நாள் முழுக்க நாய் மாதிரி அழிஞ்சு ஆகாரம் தேடுறதை விட இந்த குருவியோட சாப்பாடை திருடி சாப்பிட்டா ஜாலியா தினமும் தூங்கலாம் அப்படின்னு வேக வேகமா காக்கா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. அத பார்த்து குருவிக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. அந்த கோபத்துல என்ன பண்றதுன்னு புரியல. உள்ள போய் காக்காவை பலார் பலார்னு அறையலாம் போல இருந்தது. ஆனா உருவத்துல தன்னை விட அந்த காக்கா பெருசா இருக்கிறதுனால எதுவும் பண்ணாம வீட்டுக்கு வந்துருச்சு. மறுநாள் காலையில குருவி சோகமா இருந்தத பார்த்து அங்க காக்கா வந்துச்சு. என்ன சோகமா இருக்கியா? எங்க வீட்ல தினமும் திருட்டு நடக்குது. எங்க சாப்பாடெல்லாம் யாரோ திருடுறாங்க. அவங்க பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அப்படிப்பட்டவங்கள மன்னிக்கவே கூடாது. அதனால குருவி வீட்டுல திருட வந்த காக்கைக்கு சாப்பாடே கிடைக்கல. இப்படியே 4 நாட்கள் போச்சு. காக்கா பட்டினியில இருந்தது. குருவிகள் மேல பகைய வளர்த்துக்குச்சு. அந்த குருவி குஞ்சுகளை வெளியே கூட்டிக்கிட்டு போய் சாப்பாடு கொடுக்குது, அதனால எனக்கு இங்க சாப்பாடு கிடைக்கல. அந்த ருசியான சாப்பாடை சாப்பிடாம என் வயிறு கவாங்க வாங்குது. இனிமே முடியாது. அந்த குருவி குஞ்சுகளுக்கு கொடுமைப்படுத்தினா அந்த குருவி தான சாப்பாடை கொண்டு வந்து தரும் அப்படின்னு குருவி வெளியே போன சமயத்துல காக்கா குருவி குஞ்சுகளை கூட்டிக்கிட்டு வந்தது. குருவிக்கு விஷயம் தெரிஞ்சு காக்கா கிட்ட சண்டைக்கு போச்சு. உனக்கு உன் குழந்தைங்க வேணும்னா நான் சொல்றத செய். வேண்டாம், என் குழந்தைங்களை எதுவும் செய்யாத. உனக்கு தேவையானதை நான் கொடுக்கறேன். அப்படின்னா தினமும் எனக்கு ஆகாரத்தை கொண்டு வந்து கொடு. அப்பதான் உன் குழந்தைங்களை நான் விடுவேன். நான் ருசியான சாப்பாட சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. உடனடியா நிறைய சாப்பாட கொண்டு வா, இல்ல நான் உன் குழந்தைங்களை கொண்டுடுவேன். ஐயோ, அதை மட்டும் செஞ்சிடாத. நீ என்ன கேட்ட? சாப்பாடு தானே? அதை நான் கண்டிப்பா உனக்கு கொண்டு வந்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி குருவி ஆகாரத்தை கொண்டு வர்றதுக்கு போச்சு. அன்னைக்கு எவ்வளோ அலைஞ்சு திரிஞ்சும் லாபம் இல்லை. சாப்பாடு கிடைக்காம ரொம்ப சோர்வா காக்கையோட கூட்டுக்கு வந்துச்சு. தூரத்துல நின்று காக்கை கூட்ட பார்த்துச்சு. அந்த காக்கா அடுப்பை பத்த வச்சு குருவி குஞ்சுகளை இந்த குழம்புல உங்களை தூக்கி போட்டுருவேன்னு மிரட்டிக்கிட்டு இருந்துச்சு. எப்படியாவது இந்த காக்கையோட கொடுமையிலிருந்து தன்னோட குஞ்சுகளை காப்பாத்தணுங்கிற எண்ணத்துல எரிஞ்சுகிட்டு இருந்த ஒரு கொல்லிக்கட்டைய கொண்டு வந்து காக்காக்கு பின்னாடி வந்தது குருவி. நெருப்ப காக்கா மேல போட்டுட்டு குருவி குஞ்சுகளை அங்கிருந்து அந்த குருவி காப்பாத்தி தன்னோட கூட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. அதுக்கப்புறம் வேற ஒரு ஊருக்கு போய் குழந்தைங்களோட சந்தோஷமா இருந்தது.